ఓం శ్రీం తత్పురుషాయ విద్మహే వగ్గరదుండాయ ధీమహి తన్నో తంది ప్రక్షోదయ. ఓం ఆదిత్యయశ సోమాయ మంగళాయ బుధయశ గురు చుక్కర సనియప్యచ్ఛ రాఘవ కేదవ నమః. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 2/1/2020 விகாரி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. இரவு 8:22 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பூரட்டாதி. அதிகாலை 4:25 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 12:30 1:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமக காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். முருகர் வடிவில் முன்னேற்றம் காண்கின்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு, பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும், ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறதுனால சகல தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய சந்தோஷமான நாளாகவே இன்றைய நாள் அமையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டம ஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால திருப்புகழ் பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் PW. லக்ஷ்மியின் வடிவில் அம்சங்கள் பெறுகின்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விலக்கி வைக்க வேண்டிய விவேகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். படிப்பிலும் நடிப்பிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காலை நேரத்தில் கந்தர் அலங்காரம் காண்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் GM. விஷ்ணு பகவான் திருவருளால் வெற்றிகள் பெறுகின்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உறுதி, அதாவது மாணவர்களுக்கு மன உறுதியும் மீனவர்களுக்கு பண வரவும் கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாளாக உதயமாகுது. பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். உறவு வகையில் சந்தோஷம் மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தியின் சித்தாந்தத்தில் பற்று கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் RC. பார்வதியின் அருளால் பாக்கியங்கள் பெறுகின்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நிதானத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் பதட்டம் இல்லாமல் பக்குவத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தேவாரம் திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கல் செல்லாத்தம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் ZY.
சிவபெருமான் திருவருளால் சிறப்புக்கள் பெறுகின்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பல விதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலிலும் பொது வாழ்விலும் உள்ளவர்களுக்கு புது திருப்பங்கள் அது அல்லது புது பிரபல்யங்கள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிதி கணபதி, அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் XE. பெருமாள் வடிவில் விடியல் பெறுகின்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரியஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும், வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகள் குவியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதால் வக்கணையாய் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 சுப்பிரமணியர், அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் OA. மகாலட்சுமியின் வடிவால் மாற்றங்கள் பெறுகின்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தகுதிக்கு மிக்க நட்புகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர், அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் SW. ஆறுபடை வழிபாட்டால் ஆரோக்கியம் காண்கின்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாற்காலி கனவுகள் நனவாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அரசியல் ரீதியாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சிறந்த மனிதர்களிடம் சிநேகம் வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர், அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் BN. தட்சிணாமூர்த்தி வழிபாட்டால் தன தானியம் பெறுகின்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பே இல்லாமல் பண வரவு பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கல்விக்கு மேலான வித்தைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும், வைத்திய சூட்சமம் மிகுதியாகும், மருத்துவ துறையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர், அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ZG. யம தர்ம வழிபாட்டால் ஏற்றங்கள் காண்கின்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மண் வாங்கு மாசையும் பொன் வாங்கு மாசையும் நிறைவேறும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் தங்க நகைகளையும் மீட்டெடுக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர், அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் RK.
நல தீர்த்த வழிபாட்டால் நல் யோகம் பெறுகின்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் இனிமையாய் மலரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் லாபத்தையும் மாபெரும் வெற்றியையும் சந்திக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முடியும் என்ற தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌரி ராஜ பெருமாள். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் PS. பால முருகர் வழிபாட்டால் ஏக நன்மை பெறுகின்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் வலிமையோடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், எதிர்கால தேவைகளுக்கான திட்டமிடுதல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஸ்வருத லட்சுமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் SW. ஆன்மீக தகவல் பகுதியில் மாந்தி பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் ஒரு ஜாதகத்தில் 3 இடத்துல இருந்தார் அப்படின்னா, லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3 இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது 3 இடம் அதாவது இளைய சகோதர ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அதே சமயம் ஒரு மனுஷாளுக்கு தைரிய ஸ்தானமாக இருந்துகிட்டு இருக்குது ஜாதக ரீதியாக. அந்த வகையில் 3 இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு வைங்களே, அந்த மனுஷாளுக்கு அந்த ஜாதகருக்கு தைரியத்தை இழக்கக்கூடிய அதாவது தனிப்பட்ட முறையில் தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் மற்றவங்க முன்னாடி தைரியசாலியாக காட்டிக்கிட்டாலும் தன்னுடைய மனசில் வந்து ஏதாவது ஒரு தயக்கம் அல்லது மனோபயம் எந்த நேரமும் இருந்துக்கிட்டு இருக்கும். மற்றவங்க முன்னாடி தன்னை தைரியமானவராக காட்டிக்கிட்டாலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து பயம் உள்ளவராகவே பயந்த சுபாவம் உள்ளவராகவே இருந்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை அந்த 3 இடத்திற்கு அதிபதி வந்து ஆட்சியோ உச்சபலமோ பெற்றிருந்தார்னு வைங்களேன், அப்போ வந்து மற்றவங்க கிட்ட தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் மனசுக்குள்ளே பயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எது எப்படி இருந்தாலும் 3 இடத்துல தைரிய ஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா தைரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில், மன உறுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சஞ்சலங்களும் தடுமாற்றங்களும் அதிகரிக்கும். பொதுவாகவே அதாவது ஒரு சிக்கலான சூழ்நிலை வரும்பொழுது தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி இருந்தால் கூட எடுத்த முடிவையே திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குளிகன் நிச்சயமாகவே கொடுத்துட்றாரு. அதே மாதிரி இளைய அல்லது மூத்த சகோதரர் வந்து அதிகபட்சமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இளைய சகோதரரை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேருக்கு இளைய சகோதரர் அல்லது மூத்த சகோதரர் இருந்தால் கூட அவரோடு சேர்ந்து வாழ்கிற தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலை, அதாவது சேர்ந்து இருக்கக்கூடிய காலங்களை விட பிரிந்து இருக்கக்கூடிய காலங்களும் வருஷங்களும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பிரிந்தே இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் சேரும் பொழுது கூட இருவருமே கீரியும் பூனையைப் போல, பாம்பும் கீரியைப் போல பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். தன்னுடைய அண்ணன் தன்னுடைய தம்பி என்று சகோதர உறவுகளை வெளியில் காட்டிக்கலாமே தவிர்த்து உங்களுடைய மனசில் உள்ளார்த்தமான ஒரு சகோதர பாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும். தேவையில்லாத பங்காளி சண்டைகளும், தேவையில்லாத பூர்வீக சொத்து பிரச்சனைகளும், தேவையில்லாத வன்மமான ஒரு சூழ்நிலைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாந்தி பகவான் தான். பொதுவாக மனசில் மற்றவங்க யார் சொன்னாலும் ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கும், ஆனால் தன் கூட உள்ள தன் உடன் பிறந்த இரத்தத்தின் இரத்தம் என்று கருதப்படுகிற இரத்த
உறவு என்று சொல்லப்படுகிற சகோதர வகையில் தேவையில்லாத சஞ்சலமும் சந்தேகமும் சேவையில்லாத சமாதானம் இல்லாத போக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான இந்த மாந்தி பகவான் தன்னுடைய மூன்றாம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாடு அல்லது பரிகாரம் வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காத சூழலிருந்து தவிர்த்து முன்னேற்றமான சூழலை எப்படி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து மற்ற கோள்களையும் கவனித்து அதற்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வது உத்தமமான உசிதமான நற்பலன்களை கொடுக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.